வெல்கம் டு அத்தி சேனல். இன்னைக்கு அத்தி சேனல்ல பெட்டிக்கோட்டு வந்து உங்களுக்கு டிராயிங் வரைஞ்சு காட்ட போறேன். இப்ப இந்த பெட்டிக்கோட்டுக்கு தேவையான அளவு என்னன்னா, முழு நீளம் அரைத்தோம் இடுப்பு வரை நீளம் மார்பிச்சுட்டுள்ளது. இப்போ முழு நீளம் இது ஃபுல்லா எடுக்க தேவையில்லை. முதல்ல வந்து இடுப்பு வரை உள்ள நீளத்தை மட்டும் எடுத்து அதை மட்டும் தான் இது பண்ணுறோம். அதனால இங்கிருந்து இங்க எடுக்கக்கூடிய அளவு வந்து இப்ப 14 இடுப்பு வரை நீளம். இங்கிருந்து இங்க எடுக்கக்கூடிய அளவு வந்து அரைத்தோல் 5 கொடுத்தீங்கன்னா அந்த 5 அப்படியே கொடுத்துருந்தீங்கன்னா, இங்கேருந்து இங்கே எடுக்கக்கூடிய சின்ன பசங்கன்றனால 4.5 கொடுத்தா போதும் மக்களோட அளவு. அடுத்து இங்கேருந்து இங்கே எடுக்கக்கூடியது மார்பு சுற்றளவு 28 இருக்கு. அதை நான் ப்ளவுஸ்லேயே ஏற்கனவே போன வீடியோவில் பார்த்துருக்கோம். அந்த 28 வந்து 4 பண்ணி அதோட ப்ளஸ் 1.5 வச்சு அந்த அளவை இங்கே வைக்கணும். அடுத்து இங்கேருந்து இங்கே வைக்கக்கூடியது இங்கே எவ்வளோ வச்சோமோ அதே அளவே வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுட்டு இதுக்குள்ளே, அதாவது வெளியில் கிடையாது, உள்ளே ஒரு 1/2 இன்ச் வச்சு இப்படி க்ராஸாக போடணும். ஏன்னா மார்பு சுற்றுல விட இடுப்பு சுற்றுல கொஞ்சம் சின்னதுன்றனால அப்படி பண்ணுறோம். இந்த இடத்துல வைக்கிறது வந்து கழுத்தோட அகலம். கழுத்தோட அகலம் வந்து சின்ன பசங்களால 1.5 இன்ச் வச்சா போதும், ரொம்ப அதிகம் வைக்க வேண்டாம். இங்கிருந்து இங்கே வைக்கிறது வந்து 4.5 இன்ச்ன்றது முன் கழுத்து, பின் கழுத்து 5 இன்ச்சு, ரொம்ப பெருசாலாம் வேணாம் இவங்க சின்ன பசங்களால. அடுத்தது வந்து இது வந்து அப்புறம் அக்குள் ஷேப் வந்து அப்படியே வரைஞ்சி விட்டுற வேண்டிதான். இது இதோட ஆனால் துணி முதல்ல போடும் போதுனாலும் ஃபோல்டாக தான் போடணும், மடிப்பு பகுதி அப்படி மடித்து போடணும், அதை மட்டும் மறந்துடக்கூடாது. அப்புறம் வந்து இது இதோட விலை முடிஞ்சிச்சு. அடுத்தது வந்து அந்த முழு நீளம் 30 இருக்குள்ளையா, ஏற்கனவே நம்ம இடுப்பு வரை நீளம் வந்து 14 வரையே நம்ம வரைஞ்சாச்சு. அதனால் இந்த 30 வந்து 14 கழிச்சுட்டு அது எவ்வளோ வருது, இப்போ 16 வருது அப்படின்னா இங்கேருந்து இங்கே வைக்கிறது வந்து 14 தான். இங்கே கூட சேர்க்க வேணாம். இந்த இது எதுக்காக வச்சுருக்கோம்னா, குழந்தைகளுக்கு வந்து கொஞ்சம் வயிறு தொப்பையாக இருக்கனால அவங்களுக்கு வந்து ஒரே அளவில் வச்சு வெட்டி தைச்சோம்னா கொஞ்சம் தூக்குற மாதிரி இருக்கும் வயிறு. அதனால் கொஞ்சம் ஃப்ரண்ட் துணிக்கு மட்டும் கொஞ்சம் லைட்டாக கூடுதலாக இறக்க வச்சுருந்தாலும் துணியை வந்து ரெட்டையாக மடித்து அதையும் 4 மடிப்போம். அது நான் ரெட்டை வந்து செலுத்துறேன். இப்போதைக்கு வந்து அந்த டிராயிங்கை நம்ம பண்ணும்போது ஒரு 4 இன்ச் மட்டும் இறங்க போதும், ரொம்ப வேண்டாம். இறக்கி ஃப்ரெண்ட் துணியில் மட்டும் இது பண்ண போதும். கட் பண்ணும்போது இதை தூக்கிட்டு நம்ம கட் பண்ணணும். இப்போ என்னன்னா கீழ்பார்த்தது வந்து நான் சொன்ன மாதிரி அந்த 30 வந்து ஏற்கனவே எடுத்தாலும் அந்த 14 கழிச்சுட்டு அது எவ்வளோ வருதோ அந்த அளவு இங்கேருந்து இங்கே எடுக்கணும். அந்த இப்படி எடுக்கும் போது அந்த அளவோட பட்டி கீழே மடிச்சடிக்கிற இது வந்து 1.5 இன்ச்சும், அப்புறம் மேலே அந்த இந்த துணியோட அந்த துணியை ஜாயின் பண்ணணும் அது ஒரு 1/2 இன்ச், மொத்தம் நீங்கள் 2 இன்ச். இப்போ இதை கழிச்சதில் வந்து 16 கிடைக்குது, 30 14 கழிச்சதில் வந்து 16 கிடைக்குது அப்படின்னா 16 நீங்கள் 2 இன்ச் சேர்த்தீங்கன்னா 18 கிடைக்கும். அப்போ இந்த ஒரு துணியோட நீளம் வந்து 18 எடுத்துக்கணும். இந்த அகலம் எப்படி எடுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த அளவு எவ்வளோ இருக்கோ அதை விட 3 மடங்கு, 1 மடங்கு 2 மடங்கு 3 மடங்கு, இதுதான் வந்து இந்த பெட்டிக்கோட்டையோட இது. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டாட் மட்டும் குடிக்க வேண்டியது வரும், பேக்லேயும் ஃப்ரண்ட்லேயும் இந்த டாட். இந்த டாட் மட்டும் எப்படி குடிக்கணும்னு கேட்டிங்கன்னா, இந்த ரெண்டுக்கு நடுவில் சென்டர் வச்சு சென்டர்லேருந்து ஒரு 2.5 இன்ச் வச்சா போதும். அப்போ அந்த 2.5 இன்ச் மட்டும் வச்சுட்டு ஒரு பிடிச்சி அடித்தா போதும். இது வந்து பேக்லேயும் ஃப்ரண்ட்லேயும் ரெண்டு சைட்லேயும் வரும், அவ்வளோதான். பேப்பரோட டிராயிங் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நான் பேப்பர் கட்டிங்கில் கட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். தேங்க்யூ. பண்ணுறதுனால பத்தலை வந்து
இந்த ஹைட் வந்து 14 இருக்கறத நீங்க நினைச்சு பண்ணனும். 14 தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் சேர்த்து 14.5 வைக்கணும். வச்சிட்டு இந்த மடிக்கிற பீஸ் இல்லையா, இது மடிக்கிறது வந்து 28, சைஸ் வந்து 28 வந்து மார்பு சுற்றளவு. இதை 4 அதும்போது 7 × 28 ப்ளஸ் தையலுக்காக 1/2 இன்ச். இப்போ வந்து இது மொத்தம் சேர்த்தோம்னா 8.5. இந்த இப்படி மடிக்கிற அளவு வந்து 8.5 மடிக்கணும். இங்கேருந்து வச்சு இப்படி பார்க்கணும், 8.5 வச்சு இப்படி மடிச்சிடணும். இங்கேருந்து இங்கே வைக்கிறது வந்து தோல் வந்து குழந்தைக்கு 5 தான் இருக்குது, அந்த 5 தான் அகலம். 5 வச்சுட்டு இங்கேருந்து இங்கே வைக்கிறது வந்து சின்ன அளவுன்றனால 1.5 போதும். பெரியவங்களுக்கு தான் 2.5 தான், சின்ன பசங்களுக்கு போதும் 1.5 போதும். அடுத்து இங்கேருந்து இங்கே வைக்கிறது அவங்களுக்கு 4.5 வச்சா போதும், அக்கள் ரொம்ப இது பண்ண தேவையில்லை, 4.5 வச்சா போதும். ஃபஸ்ட்டு இங்கே நாமக்கோல் சேர்த்து வரைஞ்சிடணும். இங்கே வந்து கீழே என்ன பண்ணால், மேலே வச்சு அதே அளவு வீட்டில் இந்த இதில் வந்து கொஞ்சம் லைட்டாக அரைஞ்சி உள்ளே தளிக்கணும். தளிக்கிட்டு இது போடுறது வந்து கொஞ்சம் கிராஸ் இப்போ கழுத்து வந்து அவங்களுக்கு முன் கழுத்து பின் கழுத்து இதில் ஒன்றா வருது, ஒரே பீஸாக வரனால முன் கழுத்து பின் கழுத்து ஒன்றா வந்துடும். இப்போ 3.5 வந்து முன் கழுத்து அப்படின்னு வச்சோம்னா பின் கழுத்து வந்து ஒரு 4.5 அப்படின்னு வச்சுக்கணும். வச்சுட்டு இதில் அப்படி இப்படி ரெண்டு இதும் ஒன்றா விளையாடணும். கழுத்தோட இப்போ வந்து நீங்கள் இந்த வெட்டி எடுத்ததுக்கப்புறம் டாட் பிடிக்கணும். அப்படின்றப்போ இதோட சென்டர் இப்படி பார்க்கணும். இப்போ 7.5 அப்படின்னா 3¾, அதாவது இதோட சென்டர். இப்போ 6 இருக்குன்னா 6 சென்டர் வந்து 3 சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சென்டராக இது பண்ணிக்கிட்டு இதோட டாட்டோட ஒயரை என்ன பண்ணணும்னா இந்த இது எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ 12 இருக்குது அப்படின்னா 4 × 3 = 12. அப்போ 4 இந்த ஹைட்டு வந்து டாட்டோட ஹைட்டு வந்து 4 இருக்கணும். டாட் பிடிச்சா தான் சேப் அதெல்லாம் காட்டும். இது முன்னையும் பின்னையும் ரெண்டு பக்கமும் வரணும். நீங்கள் ஒரு பக்கம் துணியில் வரைஞ்சிட்டு ஊசி வச்சு ஓட்ட போட்டுக்கிட்டிங்கன்னா தெரியும் எல்லா பக்கமும் உங்களுக்கு அந்த டாட் விழுவோம். 4 பக்கம் வரும். இந்த இடத்துல வந்து இதுக்கு கிராஸ் வைக்கணும். கிராஸ் எப்பயுமே கழுத்து பக்கம் தான் இருக்கும். இப்போ நான் வெட்டிட்டு காட்டுறேன். முன்பக்கம் பின்பக்கம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து முன்பக்க நெக்கு வந்து சின்னதாகவும் பேக் சைடு வந்து கொஞ்சம் இறக்கமாக இருக்கனால அதை மட்டும் இப்போ தனியாக ஒவ்வொரு பீஸாக தனித்தனியாக எடுத்து தான் வெட்டணும். ஒன்றா வச்சு வெட்டிடக்கூடாது, ஒரே அளவாக. ரெண்டு கழுத்து ஒரே அளவாயிரும். இந்த மாதிரி இது பண்ணிக்கணும். அதில் இதுலேயும் பார்த்தா இந்த ஃப்ரண்ட் இது மட்டும் அப்புள் மட்டும் என்ன பண்ணால் கொஞ்சம் குழிவாக, அது எல்லா ட்ரெஸ்லேயுமே அது பண்ணி தான் ஆகணும். பண்ணால் தான் அந்த ட்ரெஸ் ஆனது ஃபிட்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் ரெண்டே டாட்டு இந்த பக்கமும் பிடிக்கணும் அப்படின்னா ஊசியால் போட்டுட்டு இது பண்ணிங்கன்னா அந்த பக்கம் வந்துடும். ஸோ எப்படின்னா இதை ஊசியாக நீங்கள் நினச்சி பண்ணுவோம். நினச்சிட்டு இந்த பாருங்கள் டாட் ஒரு அடையாளம் இல்லை, இது போட்டிங்கன்னா அந்த இடத்துல தெரியுதா. இங்கே நீங்கள் இது பண்ணிவிட்டு இந்த ஹைட்டு இந்த 1/4 இன்ச் பிடிக்கிறது, இது வந்து பேக்கில் ஃப்ரண்ட்லேயும் இந்த மாதிரி வரும் அப்படின்னு தெரியும். அதே இல்லை இதுலேயும் பார்த்தீங்கன்னா இதே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் எப்படி இது பண்ணணும்னா மாற்றாங்கன்னா இந்த இது இருக்குது. ஓகே, சரிதா. இந்த பக்கம் இது பண்ணிட்டு இது ஸ்ட்ரைட் இந்த சைட் பண்ணால் இந்த சைட் பண்ணுவோம். இதை பிடிச்சிட்டு இது பண்ணும்போது சரியாக வரும், அவங்களுக்கே தெரியாது. மின் கழுத்து பின் கழுத்து இறக்கி வரணும். இந்த சைடும் பார்த்திங்கன்னா அக்கள் கொஞ்சம் உள்ளே தள்ளிடும்.